வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை இலையில் சூப்பராக புட்டும், வாழை இலையில் ஒரு அசத்தலான மசாலா இட்லியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக புட்டை விற்கிற மாதிரி இல்லை இட்லி ஊற்றுற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, வாழை இலையில் நம்ம இதை வந்து ஒரு மோல்டு மாதிரி செஞ்சு அதில் வந்து நம்ம இட்லியும் புட்டும் அவிக்க போகிறோம். இப்போ வந்து அந்த ஸ்டஃப்டு இட்லிக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணுறேன். நீங்கள் எதனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இது வதங்கினதும் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட உள்ளே வைக்கிற இட்லிக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேக வைக்கும்போது சால்ட் போட்டிருந்தேன் உருளைக்கிழங்கில். இப்போ பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போது இந்த மாதிரி வந்து நீட்டாக ஒரு வாழை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா சிங்கிளாக செஞ்சோன்னா வாழை கிழிஞ்சிரும், அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாக மடிச்சிக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு கார்னர்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஒரு பேக்கிங்கெலாம் நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து குத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் டூத்பிக் இருந்ததுன்னா அதை வேணா கூட நீங்கள் குத்தலாம். நான் வந்து தென்னங்குச்சியை தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து குத்திடலாம். இப்போ இந்த மாதிரி டக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இது அப்படியே நின்றுடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க குச்சியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் தான் எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா இதை பண்ணுறதில். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து டக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இந்த சைடும் நம்ம வந்து இந்த குச்சி வச்சு நம்ம டக் பண்ணிட்டோன்னா இது அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவுமே வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஒரு பவுல் மாதிரி செஞ்சு அதுலேயே வந்து நம்ம இட்லி புட்டு இதெல்லாம் வேக வச்சு எடுக்கும்போது அந்த வாழையில ஃப்ளேவரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வாழையில வாசனையோடு செமையாக இருக்கும் நம்மளுக்கு அந்த இட்லியும் புட்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் வாழையில கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பவுல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று உங்களுக்கு வந்து டக்குன்னு செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டாக மடிச்சிக்கிறோம். அது இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கிஃப்ட் ரேப்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் அந்த ரெண்டு கார்னர்ஸையும் இந்த மாதிரி நம்ம மடக்கி இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம டக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் செஞ்சு வச்சிட்டேன். பாருங்கள், ஒரு குட்டி கூட இருக்குது அங்கே. அது கையல் செஞ்சது. கையெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா இதை பண்ணுறதில். இப்போ இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இந்த ஃபோர் எட்ஜஸையும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். பாருங்கள், குட்டியாக ஒன்று இருக்குது, கையல் குட்டிக்காக. அது பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதில் வந்து இட்லி புட்டு அவிச்சிடலாம். இப்போ புட்டுக்காக நான் வந்து புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதை லேசாக நம்ம தண்ணி தெளித்து கிளறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து புட்டு அவிக்கலாம். பாருங்கள், இந்த புட்டு மாவில் நான் இந்த மாதிரி தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம வந்து அது ஊறுறதுக்குள்ளே இட்லி ஊற்றிடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம இது கூட மேலே இப்படி வச்சிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ அதுக்கு மேலே திரும்ப வந்து நம்ம இட்லி மாவு ஊற்றிடுறோம். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ சுட சுட நம்ம வந்து இதை எடுத்து வாழை இலையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு வாழையில் கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கொடுங்க, பசங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு சப்போஸ் இதை எடுத்து வைக்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த வந்து பவுல் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதையே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அப்புறமா கூட இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே திரும்ப வந்து கொஞ்சம் மாவு ஊற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வாழையில மசாலா இட்லின்னு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக கிடைக்க போகுது. இது அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இது வெந்துருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த வாழையில ஃப்ளேவரோடு நம்ம சூப்பரான ஒரு இட்லி டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள் லேசாக ஆறுனதும் அந்த இட்லியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த குச்சியை எடுத்துட்டிங்கன்னா அழகாக இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான வாழை இலையிலேயே வந்த மசாலா இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது. நான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக அந்த ஃப்ளேவரோடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் ஸ்டஃப்டு மசாலா இட்லி ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இவ்வளோதான் செமையான மசாலா இட்லி ரெடி. இப்போ அடுத்தது வந்து இதில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த பவுலில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து புட்டு மாவு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் லேயர் கீழே வந்து நான் அந்த புட்டு மாவை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காவை வந்து நெக்ஸ்ட் லேயர் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே திரும்ப பார்த்தீங்கன்னா புட்டு மாவு இருக்கு இல்லையா, அந்த புட்டு மாவை வந்து நம்ம திரும்ப மேலே ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இப்போ புட்டு மாவையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து குழா போட்டு ட்ரை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வாழையிலையே நம்ம அவிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திரும்ப மேலே வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தை நான் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து வாழையில பவுல்ஸை எடுத்து வச்சிடலாம். நமக்கு வந்து இதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து புட்டும் ரெடி ஆகிடும். பாருங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாழையிலையில் புட்டு, அசத்தலான புட்டு, டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து ஒரு க்ரியேட்டிவான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக தான் செய்கிறது தான் புட்டு இட்லிலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வாழையிலையை வந்து பவுல் மாதிரி செஞ்சு அதில் அவிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ வாழையிலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது சூடாக அதில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம புட்டு இட்லிலாம் வந்து நமக்கு வாழையில் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ மேலே வந்து நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு பவுல் மாதிரி இதுலேயே நம்ம கலந்து அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் புட்டெல்லாம். இப்போ பாருங்கள் ரொம்ப சத்தான புட்டு மசாலா இட்லி நமக்கு ரெடி ஆகிருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.